இதை சொல்லும்போது சிரிப்பு தான் வருது. அது அவர் சொல்லும்பொழுது இந்த இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் மத்தியில் கூட யாருக்கும் எந்தவித அசம்பாவிதம் இல்லாமல் காவல்துறையை அந்த அளவுக்கு கையாண்டிருக்கிறது ஒரு சிறப்பான காவல்துறைன்னு நாங்கள் சொல்கிறோம். இல்லை காவல்துறை மெத்தனை போக்கணுனாக்கா எந்த சம்பவம் நடைபெறாத போது தூத்துக்குடியில் அன்றைக்கு 13 பேர் எந்த சம்பவம் நடக்கலை, யாருக்கு ஒன்றும் நடக்கலை, ஆனால் 13 பேர் சுட்டு வீழ்த்தின ஆட்சி அந்த ஆட்சி. அவர்கள் வந்து இதை சொல்கிறதுன்றது கேள்விக்குறியாக இருக்குது. உளவுத்துறையினுடைய மெத்தனை போக்குன்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னு சொன்னாக்கா உளவுத்துறை சரியா இருந்த காரணத்தால தான் 4 தொடர்ந்து இந்த ஊர்ல ஒண்ணு உங்களுக்கே தெரியும், 4 சிறு சிறு போராட்டம் நடைபெறுகிறது, அதெல்லாம் கலைச்சு விடுறோம். அவர்கள்லாம் வந்து பொதுமக்களுக்கு எந்த இதே கள்ளக்குறிச்சியில் எந்த சம்பவம் அசம்பாவிதம் நடைபெறாத பொதுமக்களுக்கு எந்த இடையூறு இல்லாமல் ஒரு பக்கம் இருக்குது. ஜனநாயக நடத்தின அந்த இதில் வந்து அவங்கள யாராவது அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டாங்க, நீ ஏங்க வந்து நடுரோட்டில் வந்து உட்காந்துருக்கிறீங்க, இது தவறு அரெஸ்ட் பண்ண கிடையாது. அவங்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்து பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்து சிறப்பாக தான் இருந்தது. அதெல்லாம் வந்து உனக்கு இன்டெலிஜென்ட் உதவி இல்லாமல் காவல்துறை எதுவும் செஞ்சிட முடியாது. நாம் யாருமே விரும்ப தகாத அளவுக்கு இப்படி ஒரு கூட்டம் கள்ளக்குறிச்சியில் சேரும்ன்ற யாருமே எதிர்பார்க்க முடியாது. அதில் வந்திருக்கிறவங்க நீங்கள் மாணவர்களெல்லாம் நான் அழைக்கிறேன்னா அவ்வளோ பெரிய மாணவர்கள் வரமாட்டாங்கன்னு தான் யாருமே நினைப்பாங்க, யாரோ இருந்தாலும் அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் ஏதோ அதுதான் சொல்கிறேன், அதை ட்ரேஸ் அவுட் பண்ணி தான் சொல்ல முடியும். இப்போ ஏன்னா அதுதான் டீம் போட போகிறோம், அது எங்கேருந்து அது வந்திருக்கிறது, அது எங்கேருந்து அந்த தூண்டப்பட்டிருக்கிறது, யாரெல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் என்ற அடிப்படையில் தான் இதை நாம் வந்து சொல்ல முடியும். ஒழிய இப்போ ஒரு கற்பனையான ஒரு கதையை நம்ம சொல்ல முடியாது. ஆ எதில் இப்பத்திய பொறுத்த அளவுக்கு இதை விசாரிச்சு எந்த மாதிரி அரசியல்கள் எந்த மாதிரி அமைப்புகள் இதில் தூண்டி விட்டுருக்கிறாங்கன்றத இன்வெஸ்டிகேஷனுக்கு பின்னால் தான் சொல்ல முடியும். முடியா இப்போ இந்த அரசியல் தான் பண்ணாங்கன்னு இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு பின்னால் தான் இப்போ ஸ்பெஷல் டீமே வரப்போகுது. அந்த ஸ்பெஷல் டீம் போட்டு வரும்போது அவங்க இவங்கெல்லாம் காரணம்னு சொல்லும்போது அவங்களாம் கைது பண்ணி தான் ஆகணும். கைது என்று தொடரும் தான் சொல்ல, தவறு செய்தவர்களை உண்மையான அதாவது இந்த தூண்டுகோலுக்கு காரணமானவர்கள் மட்டும்தான் நாங்கள் இதில் கைது செய்யும். ஒழிய இதில் அரசியல் உள்நோக்கம் என்றோ இதில் யாராவது நமக்கு வேண்டத்தகாதவர்கள் இந்த ஆண்டிக்கு வேண்டத்தகாதவர்கள் அரசியல் ரீதியாக எதிர்ப்பவர்கள் அப்படிலாம் என்பவர்களாம் கைது செய்துன்றது இந்த ஆட்சியினுடைய நோக்கம் அல்ல. அதை நாங்கள் செய்யவே மாட்டோம். நாங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் தகவல் சொல்கிறீங்க, நான் சொல்கிறேன், நீங்கள் தகவல் சொல்கிறீங்க, நான் தான் சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன், இன்வெஸ்டிகேஷன் இன்னும் முடியலை. இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிட்டு முழுமையாக இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச உடனே தான் யாரெல்லாம் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்க, எஃப்ஐஆர் போட்ட உடனே ஒரு தவறான தகவலை கூட சிலர் கைது பண்ணியிருப்போம். இன்வெஸ்டிகேஷன் வரும்போது அவர் தப்பு பண்ணாதவர் அப்படின்னு போது அவங்கள ஆட்டோமேட்டிக்காக விட்டுருவாங்க. எப்போ ஐஓன்னு ஒன்று போடுவாங்க, இன்வெஸ்டிகேட் ஆஃபீஸர்னு ஒரு செய்தி வரும், ஒருத்தர் புகார் கொடுப்பார், தவறான புகாரோட இருந்திருக்கலாம், அவங்கள வந்து உடனே கைது பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அந்த இடத்துல அவர் இருந்திருக்க மாட்டார், ஆனால் ஏதோ ஒரு உள்நோக்கத்தில் யாராவது சொல்லியிருப்பாங்க. அதுதான் இன்வெஸ்டிகேஷன்ன்றது. அந்த இன்வெஸ்டிகேஷன் முடிவடைகிற பொழுது தான் எல்லாரும் யாராலெல்லாம் தப்பு செஞ்சாங்கன்னு சொல்ல முடியும். அதுக்கு தான் உயர்நீதிமன்றமே இப்போ அடிஷ்னலாக வந்து இன்னொரு டீம் போடுங்க, இது சம்மந்தப்பட்டவங்க யாராக இருந்தாலும் விடாதீங்க, சட்டத்துக்கு மேலே நிறுத்துங்கன்னு சொல்லியிருக்கிறதால இந்த கைது என்பது இது தொடரும். ஏன் தொடரும்னா உயர்நீதிமன்றமே சொல்லிவிட்டதால் டீம் போட்டு இதில் யாரெல்லாம் பின்புலமாக இருக்கிறார்கள், யாரெல்லாம் தூண்டி விட்டவங்க, தூண்டுதல் மேலே யார் இது நடவடிக்கையில் இறங்கினவங்க அப்படின்றது கண்டுபிடிச்சி அதற்கு வேண்டிய அந்த அரசாங்கம் சட்டத்தின் முன்னால் குற்றவாளியை நிறுத்தும். சட்டம் ஒழுங்கு வந்து பார்க்க வேண்டியது ஒரு மாவட்ட ஆட்சியத்தினுடைய கடமை ஒன்று. அதனை தொடர்ந்து அதை வந்து நடைமுறைப்படுத்துவது காவல்துறை. இவங்க 13 சொல்கிறாங்க, 14 எங்கள் மந்திரி வந்து இறங்கிட்டார், 14 எங்கள் மந்திரி வந்து அவங்கள விசாரிக்கிறார், ஏன்னா அவங்க சொந்த ஊர், அவர் துக்கம் விசாரிக்கிறார். அந்த மாதிரி சொல்கிறாங்க, நான் கோர்ட்டில் கேஸ் போட்டுட்டோம், கோர்ட்டில் என்ன சொல்கிறோம் அதை கேட்டுக்கலான்றார். அது எங்கள் மந்திரி ஒன்றும் இன்சர்ட் பண்ணல, ரைட்டு கோர்ட்டு கேஸ் என்ன வந்தார் நான் அதை செய்யலான்றார். 13 நடந்த சம்பவத்துக்கு 14 கோர்ட்டுக்கு போயிட்டு இருப்பாரு, அவர் எம்எல்ஏ வந்து கொடுத்தாரு, அதை வந்து நீங்கள் விசாரிக்கலன்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? கோர்ட்டில் கேஸ் இருக்கிற பொழுது இல்லை, இல்லை 14 கோர்ட்டில் போட்டாங்க. அதனால் பள்ளிக்கே ஈர்த்து மூடுற திட்டம், நீங்கள் ஒரு கற்பனை கதை சொன்னால் அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. அதை சொல்ல முடியாது. நான் நீங்கள் இல்லை நீங்கள் திரும்ப ஒரே கேள்விக்கு தான் நிற்கிறீங்க. நீங்கள் கேட்ட கேள்வி என்ன,
பள்ளிக்கூடத்தை வந்து இந்த மாதிரி இருக்குது அவங்களாம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு உருவாக்க போகிறீங்களான்னு கேட்டீங்க. அதுக்கு வந்து நான் சொன்னோம், இது மாதிரி வந்து பெற்றோர்கள் என்கிட்ட முறையிட்டிருக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்டு முறையிட்டிருக்கிறாங்க, அதிலும் குறிப்பாக 12வது, 11வது, 10வது படிக்கிற ஸ்டூடெண்ட்டே முறையிட்டிருக்கிறாங்க. சீக்கிரம் அந்த 2-3 கிளாஸ் ரூம் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தா நாங்கள் படிக்கிறோன்ற சொல்லுவோம். அதையும் நாங்கள் காதல் வாங்கிக்கிறோம், பெற்றோர் வாங்கிக்கணும். அதை உடனே செய்து சீர்திருத்தி செய்து கொடுக்கறதுக்காக பிற தாளாளர்கள், அந்த பகுதியில் இருக்கிற பிற பள்ளிக்கூடம் நடத்துகிற தாளாளர்கள் நாங்கள் உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாம் மனுவாகவும் கொடுத்துறோம், உங்கள்கிட்ட காட்டியாச்சு. நாளை காலையில் முதலமைச்சர்கிட்ட கொண்டு இதை வச்சு முடிவு பண்ணி அதுக்கு மேலே முதலமைச்சருக்கு பதில் சொல்லுவார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.